கைஸ், அந்த சாதா புறா பாருங்களா மேலே, அது வந்து 4 நாள் முன்னாடி டேப் தந்துட்டு சொன்னேன். இந்த ஃபீமேல் புறா கொஞ்சம் சங்கிலத்தை டேப் தந்துவிட்டேன். ரெண்டுமே பார்க்கே ட்ரை பண்ண கீழே தான் நிற்கிது. இதை நான் ஏன் எபிசோடில் சேர்க்கலன்னா, இது சும்மா சின்னோண்டு வீடியோ, ஒரு நிமிஷம் தான் வரும், அதெல்லாம் சேர்க்கலை. ஏன்னா இது ஒரு டவுட்டுக்காக தான் வீடியோ பண்ணுறேனே நான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரெண்டுமே நான் பறக்க ட்ரை பண்ணல. என்ன பண்ணலாம்னா, இப்போ மேலும் திறந்து 4 நாள் ஆச்சு பறக்க ட்ரை பண்ணல, ஃபீமேல் திறந்தனால ஒரு நேற்று திறந்து விட்டு பறக்க ட்ரை பண்ணல. இது எப்படி பறக்கிறதுன்னு சொல்லுங்கள். நான் வந்து இப்போ தூக்கி விட்டலாம் விடலான்னு கேட்குறது பார்க்கறேன். ஒருத்தவங்கள்ட்ட புறா வளர்க்குறவங்கள்ட்ட தூக்கி விட்டு பறக்க விடலாமான்னு கேட்டு பார்த்தேன். கையில் பிடிச்சி தூக்கி விட்டு பறக்க விட்டால் நம்ம வீட்டிலேருந்து மொதல் வாட்டி பறக்கிறது வந்து பயத்தில் பறக்கிறதுனால திரும்பி வர வாய்ப்பில்லைன்னு சொல்கிறாங்க. அது எப்படி பறக்க வைக்கிறது, இல்லை தூக்கி விட்டு பறக்க வைக்கலாமா, அது வந்து கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். யாருமே வீடியோ மட்டும் பார்த்துட்டு மட்டும் போயிடாதீங்க, இது மட்டும் சொல்லுங்கள். நீங்கள் எல்லோரும் ஒரு பழக வச்சு வீட்டில் பறக்க வச்சுட்டு இருந்தப்பீங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது எப்படி பண்ணுன்னு. அதனால் கொஞ்சம் சொல்லுங்கள் என்ன பண்ணலாம் பறக்க வைக்கிறதுக்கு, எதாவது பண்ணுமான்னு சொல்லுங்கள். கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். எதற்காக தான் இந்த வீடியோ, ஒரு நிமிஷம் தான் வரும், எதாவது அப்டேட் இருந்தால் போடுறேன் பாருங்கள். பூரா மீட்டிங் பண்ணிகிட்ருக்கேன், அந்த வெளில பூரா கருணா பூரா வந்து மீட்டிங் பண்ணிட்டு தான் இருக்குது. முட்டை விட்டணும்னு நினைக்கிறேன் ஒரு வாரத்தில், பார்ப்போம். அப்புறம் ஏதாவது அப்டேட் இருந்தால் வீடியோ பண்ணுறேன். அதுதான் இந்த வீடியோ.